அறியாத தகவல் சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐப்பசி மாத சிறப்பு விரத வழிபாடு அப்படின்னு சொன்னால் முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வருவது ஐப்பசி மாதத்தில் கடைபிடிக்கக்கூடிய கந்தசஷ்டி ஐப்பசி விரத வழிபாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஐப்பசி மாத சிறப்பு வழிபாடு விரத முறைகளை பற்றி நாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஐப்பசி மாதத்தில் அனைத்து நதிகளும் காவேரியில் சங்கமிப்பதாக ஐதீகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் தான் காவேரியில் நீராடும் துலா நீராட்டால் கடைபிடிக்கப்படுறாங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நினைத்து நாம் இருக்கக்கூடிய முக்கிய விரதமான கந்தசஷ்டி திருவிழாவும் இந்த மாதத்தில், அதாவது ஐப்பசி மாதத்தில் தொடங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவாலயங்கள் தோறும் உலகில் பரம்பொருளான சிவபெருமானின் லிங்க திருமேனிக்கு அன்னாபிஷேகமும் செய்யப்படுவாங்க. இந்து பண்டிகைகளில் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொன்னால் தீபாவளி திருநாள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த கந்தசஷ்டி விழா அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக எல்லோருக்குமே பிடித்த ஒரு விழா அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதனை வட இந்தியாவில் லக்ஷ்மி பூஜை அப்படின்னு அழைப்பாங்க. வங்காளத்தில் காளி பூஜை அப்படின்னு கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கிய திருவிழா அப்படின்னு சொல்லலாம். தீபங்களை வரிசைப்படுத்தி வைத்து வழிபடக்கூடிய தினத்திற்கு தீபாவளி அப்படின்னு சொல்கிறாங்க. திருமால் மக்களுக்காக மருத்துவராக தோன்றிய நாளே தன்வந்திரி ஜெயந்தி அப்படின்னு அழைக்கிறாங்க. நோய் வராமல் தடுக்கவும் நல்ல உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் கிடைக்கவும் தன்வந்திரி வழிபாடு செய்யப்படுறாங்க. ஐப்பசி மாதத்தில் தேய்பிறை திரியோதசி அன்று திரியோதசி வேளையில் தன்வந்திரி பகவான் தோன்றினாங்க. அதனால தான் திரியோதசி வேளையில் தன்வந்திரி பகவானை வழிபட ஆரோக்கிய வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. தன்வந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுளும் விஷ்ணு பெருமாளும் அம்சமாக பின்னிரு கரங்களும் சங்கு சக்கரத்துடன் முன் வழக்கையில் அட்டை பூச்சியை ஏந்தியும் இடது கையில் அமிர்த கலசத்துடன் காட்சி அளிப்பாங்க. திருமாலின் 24 அவதாரங்களில் 17வது அவதாரம் தன்வந்திரி அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். ஐப்பசி வளர்பிறை பிரதமை அன்று கிருஷ்ண பகவான் கோகுல மக்களை கடும் மழை மற்றும் புயலில் இருந்து காப்பாற்ற கோவர்த்தன மலையை குடையாக பிடித்தது குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கோவர்த்தன கிருஷ்ணரை வழிபட நம்மளுடைய கவலைகள் மற்றும் துயரங்கள் நீக்கி வாழ்க்கையில் வசந்தம் வீசும் அப்படின்னு சொல்லலாம். ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை துவாதசி கோசவத் துவாதசி அப்படின்னு அழைக்கிறாங்க. அன்றைய தினம் பசுவுக்கும் கன்றுக்கும் உணவு கொடுத்து வழிபாடு செஞ்சால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க. முருகப்பெருமானுக்கு அதாவது உகந்த நாள் அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லலாம். அதாவது முருகப்பெருமான் நாள், நட்சத்திரம், திதி ஆகிய மூன்று முறைகளிலும் விரதம் கடைபிடிக்கப்படுறது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விரதம் முருகன் சுக்கிர வார விரதம் அப்படின்னு அழைக்கிறாங்க. முருகன் அதாவது கடைபிடிக்கப்படக்கூடிய இந்த சுக்கிர வார விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐப்பசி மாத முதல் வெள்ளிக்கிழமை தொடங்கி 3 ஆண்டுகள் வரை கடைபிடிக்கப்படக்கூடியது தான் இந்த ஐப்பசி மாத முதல் வெள்ளிக்கிழமை துவங்கக்கூடிய கந்தசஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விரதம் முறையானது பகலில் ஒருவேளை உணவு சாப்பிட்டு இரவு நேரத்தில் பழம் சாப்பிட்டு கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். கந்தசஷ்டி விரதம் நாம் இருக்கிறதுனால முறையால் துன்பம் செய்தவருக்கு நாம் நன்மை செய்யக்கூடிய மனம் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். புரட்டாசி மாதம் வளர்பிறை தசமி முதல் ஐப்பசி மாதம் தீபாவளி அமாவாசை வரை மொத்தம் 21 நாட்கள் கடைபிடிக்கப்படுவது கோதார கௌரி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னு சொல்லலாம். இந்த விரத முறையை பின்பற்றியே பார்வதி தேவி சிவபெருமானின் இடப்பாகத்தை பெற்றாங்க. இதனால தான் இறைவன் மாதுரு பாகன் அப்படின்னு அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமத்தை பெற்றாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த விரதத்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அதிரசம்தான் இந்த விரதத்தில் நைவேத்தியமாக படைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழிபாட்டில் நோன்பு கயிறு வைத்து வழிபட்டு இறுதியில் எல்லோருடைய கை
வேலையும் அணிவிக்கிறாங்க. இந்த விரத முறை மேற்கொள்வதற்கு தம்பதியர் ஒற்றுமை இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழிபாடை நம்ம கடைபிடித்தா நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் ஈடேறும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. ஐப்பசி மாத வளர்பிறையில் வருவது பாபங்குசா ஏகாதசி அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாவங்களை போக்கக்கூடிய கங்கையில் நீராடி பலனை கொடுக்கக்கூடியது தான். நோய் பசிப்பினி நீங்கும், நிம்மதியை நிலைத்திருக்க செய்யக்கூடிய விரதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விரதத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு யம பயத்தில் இருந்து கட்டாயம் விடுபடுவாங்க. பொதுவாக ஐப்பசி மாதம் அப்படின்னு சொன்னால் அடைமழை காலம் அப்படிங்கிறது பழமொழி. அது மட்டும் இல்லாமல் ஐப்பசி மாதத்தில் ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரக்கூடிய மாதமும் ஐப்பசி மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஐப்பசி மாதத்தில் துலா மாதம் அப்படிங்கிற பெயரும் இருக்குது. தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நினைத்து நாம் கடைபிடிக்கக்கூடிய முக்கிய விரதமான கந்தசஷ்டி திருவிழாவும் இந்த ஐப்பசி மாதத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். கந்தசஷ்டி திருவிழா ஐப்பசி அமாவாசை அடுத்து 6 நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய விஷயமாக இருக்குது. தீமையான சூரபத்மனை எதிர்த்து நன்மையான முருகப்பெருமானை வெற்றி பெற்றவன் அடையாளமாக தான் இந்த விழா நடத்தப்படுறாங்க. இந்த விழாவில் முக்கிய நிகழ்வது விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இருக்கக்கூடிய தீயங்குணங்களான ஆணவம், மாயை, கண்மம், காமம், பேராசை, மயக்கம், தற்பெருமை போன்றவையை விடுத்து ஆற்றல், தன் வயமுடையது, இயற்கை உணர்வு, பேரொருள் ஆகிய நல்ல குணங்களை பெறக்கூடிய நோக்கத்தில் இந்த விரதத்தை நாம் கடைபிடிக்கணும். எல்லா முருகன் கோவில்களிலையும் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படக்கூடியது. இந்த விரத முறையில் சிலர் 6 நாட்களும் சாப்பிடாமல் இருக்கலாம். ஒருவேளை உணவு சாப்பிட்டு சஷ்டி அன்று மற்றும் உண்ணாமல் விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு சிலர் 6 மிளக வாயில் வைத்து 6 கை நீர் நிறுந்தியும் ஒரு சிலர் மௌன விரதம் இருந்தும் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது சிறந்தது. நாம் பொதுவாக முருகப்பெருமானுக்கு உகந்த ஐப்பசி மாத சிறப்பு வழிபாட்டு முறையில் தீபாவளி அன்று கந்தசஷ்டி ஐப்பசி மாத விரதம் முருகப்பெருமானுக்கு நாம் இருக்கிறதுனால முறையால் நம்மளுடைய உடல் மற்றும் உள்ள தூய்மை கட்டாயம் கிடைக்கும். நோய் நொடிகள் நீங்கும், பிள்ளை பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த கந்தசஷ்டி திருவிழா அன்று நாம் கந்தசஷ்டி விழா அன்று விரதம் இருந்து முருகப்பெருமான நம்ம மனதார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிறது கந்தசஷ்டி குறித்த பழமொழி அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் சஷ்டி அன்று நாம் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா கட்டாயமாக நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இந்த விரதத்தினை ஒப்பரும் விரதம் அப்படின்னு கந்த புராணத்தில் குறிப்பிடுறாங்க. பொதுவாக ஐப்பசி மாதத்துக்கு 1000 பெருமைகள் இருந்தாலும் அதில் முக்கியமானது அப்படின்னு சொன்னால் சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லலாம். முருக கடவுளை வழிபட உகந்த திதி சஷ்டி. அதிலும் ஐப்பசி மாத வளர்பிறையில் வரக்கூடிய கந்தசஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். முருகனுக்கு அழகு தமிழில் 1000 நாமங்கள் இருக்குது. முருகன், கந்தன், குமரன், வேலன், செவ்வேலன், செய்யேன் அப்படின்னு அவனுடைய திருப்பெயர்கள் ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பை உடையது அப்படின்னு சொல்லலாம். அழகு அப்படின்னு சொன்னால் தமிழில் முருகனின் பெயர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள். இதில் கந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் தனி சிறப்புடையது அப்படின்னு சொல்லலாம். குறைகள் தீர்க்கக்கூடிய கோதார கௌரி விரதம் கடைபிடிப்பது அப்படின்னு சொல்லக்கூடியதுமே இந்த சிவன் பார்வதிக்கு உரியது அப்படின்னு சொல்லலாம். அதாவது கந்தசஷ்டி விரதத்தில் 1 அப்படின்னு சொல்லலாம். அந்த நாணயத்தை பொறுத்து தரக்கூடிய அற்புத விரதம் தான் கந்தசஷ்டி அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமான் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் கந்தசஷ்டி பெருவிழா உற்சாகமாக கொண்டாடப்படக்கூடியது தான். முருக பக்தர்கள் இன்று முதல் 6 நாட்கள் விரதம் இருந்து முருகனை வழிபட்டா கட்டாயம் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கந்தசஷ்டி அன்று 6 நாட்களும் தினமும் அதிகாலையில் எழுந்து குளித்து திருநீற்று தரித்து முருகன் பெருமாளை அதாவது முருக கடவுளை வணங்க வேண்டும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வணங்குவது இன்னும் சிறப்பு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா யாகசாலை அமைத்து பூஜைகள் நடைபெறக்கூடிய ஆலயங்களுக்கு செல்வது ரொம்பவே விசேஷமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். 6 நாட்களுக்கும் உண்ணா நோன்பு இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லலாம். கட்டாயம் நாம் சஷ்டி அன்று நம்ம முருக பெருமாள்
பெருமானுக்கு நம்ம விரதம் இருந்து கடைபிடித்தா கட்டாயம் நம்ம நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். பழம் சாப்பிட்றதும் ரொம்பவே நல்லது. ஒரு சிலர் ஒருவேளை மற்றும் உப்பில்லாத உணவை சாப்பிட்றது இன்னும் நல்லது. 6 நாட்களும் ஒரே மாதிரியான வழக்கத்தை பின்பற்றுவது இன்னும் நல்லது. இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் வாழ்க்கையை வளமாக்க உதவக்கூடிய சஷ்டி அன்று நம்ம விரத கடைபிடிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு பயனுள்ள தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.